நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலைவாய்ப்பு சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அறநிலையத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்புகள், அதாவது யூடியூப்பில் வீடியோ வடிவில் கொடுக்க முடியாத பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய அரசியலுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பையும் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி பார்க்கலாம். நம்மளுடைய arasuvelai.com வெப்சைட்லையும் தினசரி வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம். மறக்காம எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கோவில்கள்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த கோவிலுக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம், சரிங்களா? ஸோ மொத்த காலிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் 87 காலிப்பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லாத ஒரு நேரடியான அரசு வேலைவாய்ப்பு, எல்லாமே பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ தமிழ்நாடு அரசினுடைய எம்ப்ளாயீஸ் கிடைக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் கிடைக்கும். பேசிக் சேலரி, டிஏ, டிஏ இந்த மாதிரி அனைத்து விதமான அலவன்ஸுமே கிடைக்கும், ஓகேங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பதவிகளுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஒரு சில பதவிகளுக்கு 8th முடித்தவங்க, 10th முடித்தவங்க, டிப்ளமா, டிகிரி இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஒவ்வொரு பதவிகளுக்கு தகுந்த மாதிரி நிறையா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன பதவிகள் இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த மாவட்டங்களில் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு, இதை பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தது இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலைவாய்ப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தற்போது வரைக்கும் எந்தெந்த கோவில்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலேருந்து 24 காலிப்பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுபோல் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலேருந்து 36 பணியிடங்களுக்கும், ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலேருந்து 27 காலிப்பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18 வயசு பூர்த்தியாயிருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினருக்குமே 35 வயசு உள்ளவங்க தான் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? அடுத்த கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு சில பதவிகளுக்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 8th வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க, 10th வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க, 12th வகுப்பில் பாஸ் பண்ணுவாங்க, அல்லது ஐடிஐ டிப்ளமோ இந்த மாதிரி கல்வி தொகுதியில் உள்ளவங்களும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிற்கான கடைசி தேதி ஒவ்வொரு கோவில் வாரியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 19 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் இவ்வளோ விண்ணப்பிக்க முடியும். திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் 24 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் 23 பிப்ரவரி வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கலாம், சரிங்களா? ஏற்கனவே திருவண்ணாமலை மற்றும் திருச்செந்தூர் கோவில்களுக்கான டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலிருந்து அறிவிக்கப்பட்டக்கூடிய வேலைவாய்ப்புகள் பற்றின டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இந்த 3 மாவட்டங்களுக்கான அறிவிப்புகளுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறதா அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரத்துலேருந்து வெளியாகக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு, ஓகேங்களா? ஸோ என்ன பதவியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கணினி இயக்குனர், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கோம், அடிஷனலாக டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லக்கூடிய டிசிஏ கோர்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டைப்பிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கான நாலேஜ் இருக்கணும், சரிங்களா? இருக்கிற சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,500 ஸ்டார்டிங் பேசிக் சேலரி கிடைக்கும், ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலே ஒரு 22,000-23,000 வரைக்குமான சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் அடுத்த பார்த்தீங்கன்னா தட்டச்சிரதா டைப்ரைட்டர் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கும் சேம் சேலரி தான், ஓகேங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அடிஷனலாக வந்து டைப்பிங் போஸ்ட் அப்படின்னால அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் ஆஃப் அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் இப்போ நடத்தக்கூடிய அந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில், அதுபோல் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும், அதுபோல் ஷார்ட் ஹேண்ட் தேவையில்லை, கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்லக்கூடிய சிஓஏ கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? தென் அடுத்த பண்ணிடம் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், நாதஸ்வரத்துக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 தொடங்கி 62,000 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்ஸஸ் கொடுப்பாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது. கூடவே நாதஸ்வரம் நாதஸ்வரம் சார்ந்த அந்த இசை பள்ளிக்கான சான்றிதழ் வச்சுருக்கணும், சரிங்களா? அடுத்ததாக 4th பணியிடம் ஜீப் ஓட்டுனர், அதாவது கார் ஓட்டுனர் சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்கு 18,500 பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸஸ் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அடிஷனலாக லைட் வெஹிக்கிள் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லக்கூடிய எல்எம்வி லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்கணும், சரிங்களா? அடுத்ததாக ஜென்ரேட்டர் ஓட்டுநர் சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்கு 16,600 சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஐடிஐயில் மெக்கானிக்கல் ட்ரீட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 5 இயர்ஸ்க்கான மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா? தென் அடுத்த பதவி பெரியரை, இதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, 15,900 சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பூஜை மற்றும் அபிஷேகங்களுக்கான சாமான்களை உரிய காலத்தில் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் இருக்கணும், பணியில் அனுபவம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்த ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பத்து விளக்கியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான சேலரி 10,700 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. தென் சாதகாச்சாரின்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு இந்த வேத பாடசாலையில் பயின்றதற்கான சான்றிதழ் இருக்கணும். அதுபோல் உப கைங்கரியம் அதே மாதிரி தான், மகன் யாசம் சொல்லக்கூடிய இதற்கும் சேம் குவாலிஃபிகேஷன். இதில் வந்து 4 வேகன்சி, மகன் யாசத்தில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க.
தென் இரண்டாம் நிலை சபையரில் ஒரு வேகன்சி, அதுவும் சேம் தான், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வேத பாடசாலையில் பயின்றதற்கான சான்று இருக்கணும், ஓகேங்களா. அது அடுத்தா பார்த்தீங்கன்னா தீவெட்டி, திருச்சின்னம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக திருமாலை கட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வேகன்சி இருக்குது. இதில் திருக்கோவில் நந்தவனத்தில் பூக்களை பறித்து அந்த மாலைகள் மற்றும் அந்த தொடுக்கக்கூடிய சாமியில் சாதற்கான மாலைகள் மற்றும் அந்த பூக்களை வந்து தொடுக்கிறதுக்கான அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தோப்பு காவல்னு சொல்லக்கூடிய வாட்ச்மேன் பணியிடம் இதில் மொத்தமாக 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தோப்பு பராமரித்தல் மற்றும் காவல் பணியில் முன் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த பணியிடங்களுக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசு உள்ளதாக விண்ணப்பிக்க முடியும். அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் முதல் ரெண்டு பணியிடங்களுக்கு மட்டும்தான் பெண்கள் விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. மூன்றாவது பணியிடத்திலிருந்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தோப்பு காவல் வரைக்குமான பணியிடங்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வர திருக்கோவிலுக்கு விண்ணப்பிக்கிறவங்க மட்டும் நேரடியாக தான் அப்ளிகேஷனை போய் வாங்கணும் சரிங்களா. அதாவது 100 ரூபா ராமேஸ்வரம் கோவிலில் போயிட்டு ஆஃபீஸில் 100 ரூபா பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். தேவையான ஆவணங்கள் எல்லாமே இணைத்து நீ நேரடியாக வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. டைரெக்டாக வந்துட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் வாங்கி தேவையான ஆவணங்கள் இணைத்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாதசுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு 23 பிப்ரவரிக்குள் நீங்கள் அனுப்பிச்சி வச்சாலே போதுமானது சரிங்களா. ஸோ இதான் இந்த விலையை பற்றிய முழுமையான தகவல். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த இருக்கக்கூடிய வேலை ஆப்ஸான தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலை ஆப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.